விஷயத்திலும் காட்டினாங்க. இதே போலதான் சஹாபா பெருமக்கள் பெருமானார் செல்லா தோழர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நவிட்ட இருந்து அதைத்தான் கட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் நீதமா நடங்க அப்படின்னு சொன்னா அந்த நீதத்தை வாழ்க்கையில காட்டுவாங்க. மக்கால ஒரு பெண்மணி திருடிட்டாங்க, திருடிய அந்த பெண்ணுடைய பேரும் பாத்திமா தான், உயர்ந்த குலத்து பெண். அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரெல்லாம் கவலைப்படுறாங்க, இவ கை வெட்டப்பட்டா நமக்கெல்லாம் கேவலமாச்சே இழிவாச்சே. பெருமானார் இடத்துல பரிந்துரைக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய மகள் திருடி இருந்தாலும் கை வெட்டப்பட்டிருக்கும். இந்த நீதியை தான் காட்டினாங்க. இந்த நீதியை தான் அபுபக்கர் கடைபிடிச்சாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடைபிடித்தாங்க. உமரை பத்தி ஹஜ்ரத் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க உமருடைய பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்கம்மாங்க. ஏன்னா உமரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நேர்மையை பத்தி சொல்றீங்கன்னு அர்த்தம். உமரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நீதியை பத்தி பேசுறீங்கன்னு அர்த்தம். உமரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. வரலாற்றுல அப்படிப்பட்ட ஒரு நீதிமான பார்க்க முடியாது. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடை வீதிக்கு வர்றான், ஒரு ஒட்டகத்தை பார்க்கறான். நல்ல கொழுத்த ஒட்டகமா இருக்குது, இது யார் ஒட்டகம்னு விசாரிக்கிறான். மக்கள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய மகனார் அப்துல்லாவுடைய ஒட்டகம் தான் சொல்லி. அவர்கிட்ட இது இவ்வளவு கொளுத்த ஒட்டகம் கூப்பிடுறாங்க, மகனே இது என்னப்பா இப்படி ஒரு கொளுத்த ஒட்டகம் உனக்கு எப்படி வந்துச்சு? இப்போ அவர் சொன்னார், இல்லை நான் இந்த ஒட்டகத்தை வாங்கும்போது மெலிந்து தான் இருந்துச்சு, மெலிந்த ஒட்டகம் தான், அதை மேய்ச்சலுக்கு விட்டேன், அது எங்கெல்லாமோ மேய்ந்து நன்றாக சுற்றி சாப்பிட்டு இப்போ நல்லா கொளுத்து போயிருக்குது. உமருடைய சிந்தனையை பாருங்க, சொன்னாரு இல்லை நீ மேய விடும்போது மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஹலீஃபாவுடைய மகனுடைய ஒட்டகம் அல்லவா, அதனால முதல்ல அதை மேய விடுங்க. எங்கே போனாலும் ஓ ஒட்டகத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, முற்படுத்தியிருப்பாங்க. தண்ணி கொடுக்க போனால் ஹலீஃபாவுடைய மகனுடைய ஒட்டகம், அதுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. மேய விட்டால் முதல்ல அதை விடுங்க, அதுக்கு மேய விடுங்க. இப்படியே உன்னுடைய ஒட்டகத்துக்கு மக்கள் முன்னுரிமை கொடுத்து முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு அது இவ்வளவு கொடுத்து போச்சு. அதனால இதுவும் கூட எனக்கு ஹராம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஜாயிஸ் இல்லை. இந்த ஒட்டகத்தை வித்துட்டு நீ என்ன முதல் கொடுத்து வாங்கினாயோ அதை மட்டும் எடுத்துக்க, மீதி பணத்தை எல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்துரு. இப்படி ஒரு நீதிமான பார்க்க முடியுமா? ஒரு கொளுத்த ஒட்டகம் வாங்கும் போது மெலிஞ்சிருந்துச்சு, இப்ப கொளுத்து போச்சு. சொன்னார், அந்த ஒட்டகத்தை வித்துட்டு என்ன விலை கொடுத்து வாங்கினாயோ அதை வச்சுக்க, மீதி எல்லா பணத்தையும் பைத்துல் மாலில் சேர்த்து விடு என்று ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப எவ்வளவு பெரிய ஒரு நீதியும் நேர்மையும் அவர்களிடத்துல இருந்திருக்கும் என்பதை நாம எண்ணி பார்க்கணும். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்மாதிரியான மக்களை உருவாக்குனாங்க. மூணு தலைமுறை அவங்க முன்மாதிரிகளை உருவாக்கினாங்க. ஏன்னா பெருமானாருடைய தோழர்களை மூணு வகையா பிரிப்பாங்க. ஒன்று 40 வயதுக்கு மேற்பட்டவங்க, பெருமானார் மரணிக்கும் போது 60 வயசை தாண்டினவங்க, ஹஜரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அவர்கள், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க. இவங்க ஒரு முன்மாதிரி. ரெண்டாவது வாலிபர்கள், பெருமானாருடைய காலத்துல வாலிபரா இருந்தவங்க, ஹஜரத் அலி, முஆத் இப்னு ஜபல், இவர்கள் எல்லாம் வாலிபர்கள். இவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியா வாழணுங்கிறத இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மூன்றாவது சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க, சிறியவர்கள், வயதுல சின்னவங்க, ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு அவர்கள், அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள், ஹஜரத் ஹசன் ஹுசைன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் வயதுல சிறியவர்கள். இவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும். இப்படி மூன்று வகையான மக்கள் சஹாபாக்களில் இருந்தாங்க. அத்துணை பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கினாங்க. அருமையானவர்களே, நாம் இந்த அடிப்படையில் நம்முடைய சொல்லும் செயலும் அமைந்து விடும் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நம்மளை பார்த்து எவ்வளவு பெரிய மாற்றம் வரும். ஆனால் இன்னைக்கு பயான்களில் இருக்கிற அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அஹ்லாக்கை பற்றி பேசுகிறோம், நம்மள்கிட்ட கிடையாது. பொறுமையை பற்றி பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எனவே எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷம் பயான் போதும், ஒரு 10 நிமிஷம் பயான் போதும், எல்லா மக்களும் திருந்தியறலாம். அந்த முன்மாதிரி வராத வரைக்கும் நாம் எவ்வளோ முயற்சிகள் எதற்கு நாம் எடுத்தாலும் சரி, பெரிய மாற்றத்தை சமூகத்தில் பார்க்க முடியாது. எனவே எந்த துறையில் நாம் இருந்தாலும் சரி, கல்வியில் இருக்கட்டும், மற்றத்துறைகளில் இருக்கட்டும், நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கம் என்ன நமக்கு கற்றுத்தந்ததோ அந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹத்தாலா இந்த மார்க்கத்துக்கும் கண்ணியத்தை கொடுக்குறான், முஸ்லீம்களாகிய நமக்கும் அல்லாஹத்தாலா கண்ணியத்தை